Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard term 1 exercise 3.2 ல question number 4 Roman 1 and 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய videos continue உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, question பார்க்கலாம். Simplify 3m2 / m plus 2m4 / m3. So the value first divide பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு டேர்முக்கான வேல்யூவை ஆட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இங்கே டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்கோ ஸோ அந்த டிவைசருக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு டிவிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் எம் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் எம்மை என்ன பண்ணிக்கலாம், m×m 2m⁴ இருக்கிறதுனால m×mனு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். 3 × m / m ப்ளஸ் 2 டினாமினேட்டரில் m⁴ இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூவை m⁴ வர மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். m⁴ × m / m⁴ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு டிவைட் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த எம்முக்கு எம் கேன்சல் ஆகிடும், m⁴ க்கு m⁴ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ இங்கே 3m ப்ளஸ் இங்கே 2m that is equal to ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர்னா கிடைக்கும் 2 + 3 = 5m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14p⁴ / 3 / 2p2q minus 12p⁴ / 3q4 / 3q3. ஓகேவா, லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரியே டினாமினேட்டர் வேல்யூக்கு தகுந்த மாதிரி, அதாவது டிவைசருக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ 14-ஐ 2 வர மாதிரி டிவைட் பண்ணணும்னா நம்ம செப்பரேட் எப்படி பண்ணலாம், 7 2s போடலாமா? தென் p⁴ இருக்குது. ஸோ வேல்யூவை p⁴ 5லேருந்து 2-ஐ லெஸ் பண்ணோம்னா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே டினாமினேட்டரில் q இருக்குது. ஸோ பவரில் 3 வேல்யூலேருந்து 1-ஐ ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா q⁴ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் 2p⁴ q மைனஸ் சேம் இதே மாதிரி டினாமினேட்டர் நியூமரிக்கல் வேல்யூ 3ன்னு இருக்குது. ஸோ 12-3 வர மாதிரினா 4 3s செப்பரேட் பண்ணலாம் இல்லையா? இங்கே பியோடைய வேல்யூவே கிடையாது. ஸோ பியோடைய வேல்யூ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். டினாமினேட்டரில் க்யூவோடைய வேல்யூ q⁴ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கேருந்து q⁴ எழுதுனதுக்கப்புறம் 4லேருந்து 3-ஐ ரெடியூஸ் பண்ணோம்னா q அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் 3 q⁴ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணலாமா ஈஸியாக? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், p⁴ கேன்சல் ஆகிடும், q கேன்சல் ஆகிடும். இந்த சைடு 3 q⁴. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். இங்கே நியூமரிக்க வேல்யூ 7p⁴ q⁴ மைனஸ் 4p⁴ q அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பட் இங்கே வேரியபிள்ஸை நோட் பண்ணோம்னா p⁴ ஈவனாக தான் இருக்குது, q⁴ பட் இங்கே q⁴ தான் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் வந்து கவுண்டிங் பவர் வேல்யூ வேரி ஆகும்போது நம்ம நியூமரிக்கல் வேல்யூவை அடிஷனும் சப்ராக்ஷனும் செய்யக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஸ்டெப்போட இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் போடலாம் அப்படின்னா என்ன ஸ்டெப் போடலான்னா காமனான வேல்யூஸை வெளியில் எடுத்துக்கலாம். என்னென்ன காமனான வேல்யூஸ் இருக்குது, p⁴ q காமனாக இருக்கா? ஸோ இங்கேருந்து p⁴ 3-ஐ நம்ம வெளியே எடுத்துட்டோம், ஒரு q-வை வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும், 7q மைனஸ் p⁴ 3 வெளியில் வந்துருச்சு, q வெளியில் வந்துருச்சு, ரிமைனிங் 4. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் இதோட ஓவர். ஓகேவா, ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.